ஜவஹர் அலி சார், என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆட்சி காலத்துல இது மாதிரி அரசு துறைகளுக்குள்ள பஞ்சாயத்து வந்த மாதிரி இன்னும் கேள்விப்பட்டதில்லை என்னுடைய ஞாபகத்துக்கு. அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்ல திமுக ஆட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்ங்கிற இதெல்லாம் போகுதா? இப்போ திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் இது போல நிர்வாக குளறுபடிகள் ஏற்படும் சார். அது வந்து என்னண்டா, இப்ப வந்து அரசு என்பது ஒரு இதயம் கொன்றது, மற்ற துறைகள் தமிழ்நாட்டில் 36 துறைகள் இருக்கு, அந்த துறைகள்லாம் அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் போன்றது தான். இந்த அப்பதான் அரசு சிறப்பா செயல்பட முடியும். ஆனா திமுக அதாவது அரசின் நிர்வாகத்துக்கு இடையே வந்து ஒரு போட்டா போட்டி நடக்க தெரியுமா? இதுக்கு காரணம் என்னன்னா பொம்மை முதலமைச்சர் தான். அவரு பொம்மையா இருக்கிறதுனால்தான் ஒரே அரசுக்கு இருக்கக்கூடிய இரண்டு துறைகளுக்கு இடையே போட்டா போட்டி நடந்திருக்குது. இப்போ எல்லா ஆட்சியிலையும் வந்து அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்கள் சொல்றதை கேட்டுட்டு வேலை செய்வாங்க. அதுதான் இது வரைக்கும் நடந்தது. இது வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் தான் அதிகாரிகளுக்கு உத்தரவு விடுவாங்க. ஆனா இப்ப என்னண்டா, அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அமைச்சர்கள், முதலமைச்சர் செயல்படுறாரு, அமைச்சரும் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா, இப்ப மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்தாங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அமைச்சர் ஆக்குனது அமைச்சர்களையும் முதலமைச்சர். ஆனா அப்ப மக்கள் பிரச்சனைக்கு அதிகாரிகளுக்கு தெரியுமானா? நிச்சயமா தெரியாது. இப்ப நான் கேக்குறேன், அரசு பஸ்களை ஃபைன் போடணும்ட்டு உத்தரவு விட்டது யாரு? அப்ப கேக்குற அரசு பஸ், இப்ப எந்த காவல்துறையும் தன்னிச்சையா போய் அவங்க போய் இந்த போய் ஃபைன் போட முடியாது. ஜவஹர் அலி சார், இப்ப ஃபைன் போடுறது அப்படிங்கிறது விதியை மீறினா ஃபைன் போடத்தானே செய்வாங்க. அதையே நீங்க வந்து மறுபடியும் அரசு ஏதோ சொன்ன மாதிரியும் காவல்துறை கையில வச்சிருக்க முதலமைச்சர் போய் நீங்க போய் அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபைன் போடுங்கன்னு சொன்ன மாதிரி இல்ல இருக்கு நீங்க சொல்றது? அதுதான் சொல்றேன். அதாவது வந்து இதுவரைக்கும் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கிறது, ஒவ்வொரு அரசு துறையில தவறு செஞ்சால் தண்டிக்கக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்துல. இதுவரைக்கும் செய்யாதவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு, நாங்குநேரிக்கு பிறகு இதை செய்யறாங்கன்னா, அப்போ இதை செய்ய சொல்லி உத்தரவு போட்டது எந்த அதிகாரி? நீங்க காவல்துறையை வந்து ஏத்த கூடாதுன்னு சொன்ன அந்த போக்குவரத்து துறையினுடைய அதிகாரி யாரு? ஏன் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு? இதை இந்த விடியாத இந்த பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது கும்பகர்ணம் போட்டுக்கூடிய ஒரு முதலமைச்சர் சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகளுக்குள்ள ஒரு போட்டா போட்டி நடக்குது, இந்த ஃபைன் போடுறாங்கன்னு ஒரு பஸ்ல ஃபைன் போட்டாங்கன்னு ஒரு டிவில வந்துருச்சு சார். உடனே முதலமைச்சர் நாலேஜுக்கு போனனாகா, இது பல்வேறு இடங்கள்லாம் இந்த பிரச்சனை வந்துடும், அதனால மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துவாங்க, அப்புறம் காவல்துறைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் கலவரமா வெடிக்குங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? என்ன சார் கலவரம் வரைக்கும் போறீங்களே, ரொம்ப ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்கே சார். சார் நீங்க இல்ல ஒரு டிக்கெட் எடுன்னு சொன்ன விவகாரத்தை நீங்க கலவர ரேஞ்சுக்கு பேசுறீங்களே ஜவஹர் அலி சார். சார் நீங்க ஒவ்வொரு பஸ்களையும் காவல்துறை படி நீங்க நிறுத்தி ஃபைன் போட்ட போட்டாங்கன்னா போ என்ன பண்ணுவாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் அங்கங்க பஸ் நிறுத்திடுவாங்க, சில நேரத்திலுமே காவல்துறை கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த ஆட்சியில சாதாரணமா இருக்கக்கூடிய இல்ல அவங்களே பண்ணலனாலும் நீங்களே ஐடியா கொடுத்துருவீங்க போலயே. அது இல்ல சார், ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த அரசாங்கம் வஞ்சிக்கிறது, ஒழுங்கா பயணப்படி கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் ஃபைனை போட்டு 1000 கட்டு 2000 கட்டினா அவங்க பணத்துல இருந்து கட்டின அவங்களுடைய வயிற்றுச்சல் சும்மா விடுமா சார்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி கஷ்டப்படக்கூடியவங்கள வயிற்றுல அடிக்கக்கூடிய 1000 2000 கட்டி, ஏற்கனவே காவல்துறையும் போக்குவரத்து துறையும் மக்கள் வயிற்றுல அடிச்சு எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்ல, ஒரு டார்கெட் வச்சு நீங்க ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட் இல்லையா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கும் குழந்தைங்க இல்லாட்டின ஹெல்மெட் போடா கூட ஃபைன் போடக்கூடிய இல்ல சார். நம்ம சட்டம் இருக்குல்ல சார் ஜவஹர் அலி சார், சட்டம் இருக்கு, சட்டத்தை மீறினா அப்ப நடவடிக்கை எடுப்பாங்கல்ல சார். சட்டம் வந்து மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டதா சார் சட்டம்? சட்டம் வந்து ஒரு சூழ்நிலையை பொறுத்துதான் சார் சட்டம். நீங்க ஒரு சூழ்நிலைக்கு பொறுத்து அதையும் மீறி எந்த நிலையில அவங்க போறாங்க, ஒரு கணவன் மனைவி போகும்போது ஒரு குழந்தைகள் போகும்போது ஹெல்மெட் போடணும், அவங்க கிட்ட ஒரு ஈவு இறக்கம் இல்லாம என்னன்னா, இதை செய்யறது எல்லாமே அதிகாரிகள் தானே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் தான் இது நடக்குது. ஒரு அமைச்சர் வந்து உத்தரவு போடலையே,
போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இவங்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீங்க டிக்கெட் கேளுங்க, யாராவது டிக்கெட் இல்லாம வந்தா அவங்களையெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்கன்னு அவரும் சொல்லல. காவல்துறையை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நீங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போங்க, எல்லாருக்கும் ஃபைன் போடுங்கன்னு அவரும் சொல்லல. இது அதிகாரிகள் மட்டத்துல ஊழியர்கள் மட்டத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை தானே? அதிகாரிகளுக்கு ஏன்னா சார், ஒரு அமைச்சர் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள், அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், அதிகாரிகள் கண்ட்ரோல்ல முதலமைச்சர் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் உத்தரவு போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை பெருசாக்க கூடாது, எந்த ஃபைனும் போடக்கூடாது. அதே போல வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகிட்டையும் நீங்க சொல்லி இருக்கணும், இதை வந்து நீங்க வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறையை பயன்படுத்துங்க. நான் என்ன சொன்னேன், இந்த ஆட்சியில நீயா நானா போட்டியில ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை இன்னொரு துறையை முட்டுக்கட்டையா இருக்கு சார். காரணம் வந்து இந்த முதலமைச்சர். நீங்க பொதுவா எடுத்துக்கிறேன், ஏன்னு சொல்றேன்னா, இப்ப போக்குவரத்து துறையா இருக்கட்டும், காவல்துறை, ஏற்கனவே காவல்துறைக்கும் வழக்கறிஞர் துறைக்கும் சட்டத்துறைக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அதனாலதான் காவல்துறை சட்டக்கல்வி மாணவர்களை மண்டை உடைச்சது இல்லாம, நீதிபதியை மண்டை உடைச்சது இல்லாம எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஏற்கனவே காவல்துறைக்கும் நீங்க மருத்துவத்துறை டாக்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை இந்த ஆட்சியில ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க உதாரணம் எடுத்து சொல்றேன், நீங்க சென்னை மாநகராட்சியில இந்த கால்வாயெல்லாம் வெட்டினாங்களே, அந்த காவா வெட்டும் போது கான்கிரீட் காவா வெட்டுவான், அதுல வச்சு மின்சார கேபிள் வெட்டிட்டு போயிடுவான், மின்சார கேபிள் அறுந்து போயிடுவான். அப்ப அவங்க கேக்குறப்ப கேப்பாங்க, ஒரு கம்ப்ளைண்ட், எங்களுக்கு மின்சாரம் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மின்சாரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது நீங்க வந்து காவா யார் வெட்டினா அவங்ககிட்ட போய் கேளுங்க. வாட்டர் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்படின்னு அதாவது ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு முதலமைச்சர் அப்ப அந்த ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அதை செய்ய வேண்டியது யாரு, யாரு தவறிட்டாங்க ரொம்ப சுருக்கமா? அதாவது இப்ப வந்து இதுக்கு முழு ஒழுங்கிணைப்புங்கிறது வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம் சார். இந்த இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெருசாவதுக்கு காரணமே முதலமைச்சர் தாங்கிற, ஏன்னா இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த துறைகள் இருக்கிறாங்கிறது ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்குது. நான் கேக்குறேன் என்ன சொன்னா சுருக்கமா, நீங்க அதனால பயணிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்த ஆட்சியில வந்து நீங்க ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்களா, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கொலை கொள்ளை கட்டில பஞ்சாயத்து, இந்த காவல்துறை மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு, நீங்களா லாக்அப் டெத்தியார் இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. இப்ப இப்படி எல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த காவல்துறைக்கு தான் மேலும் வந்து ஒரு அசிங்கத்தை. புரியுது புரியுது, அது உள்ளபடியே திமுக அரசுக்கும் தான் அது பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன், எடுத்துக்கிறேன் ஜவஹர்லால் சார். ரொம்ப சுருக்கமாக, முதலமைச்சர் இறங்கி வேலை செய்வார, நடவடிக்கை எடுப்பார மாட்டாரா, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா? இல்ல சார், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த விஷயத்துல ஒண்ணுமே கண்டுக்கிறவே இல்லைங்கிறத உண்மை. நான் என்ன காரணம்னா, அவருடைய கண்ட்ரோல்ல அதிகாரிகள் இருக்கிறார்களா, ஒவ்வொரு துறை அதிகாரிகள் இருக்கிறார்களா சந்தேகம் வருது. காரணம், ஏற்கனவே தமிழ்நாட்டுல மூணு முதலமைச்சர்கள் சபரிசர் உதயநிதி போன்றவர்கள் இருக்கிறாங்கனால 33 துறைகளையும் 3 பேரும் 11 துறைகளா பிரிச்சுக்கிட்டாங்களோ என்ற சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் பெரிய சந்தேகமா இருக்கு இதெல்லாம். ஒரு தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உடனே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்க, சீஃப் செக்ரட்டரி அனுப்பி விட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க எந்த விதமான அறிக்கையோ எந்த வார்த்தைகளும் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிருந்தீங்கனாலே, சீஃப் செக்ரட்டரி கண்டிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை முடிவெடுக்கும். ஆனா இந்த பிரச்சனை தினம் தொடர்ந்துகிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க காவல்துறை கிட்ட ஒரு ஒரு கோபம் உண்டாயிருக்கு. எப்ப கோபம் உண்டாச்சுன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படி சொன்ன கையோட காவல்துறைக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த போக்குவரத்து துறை மேல கோபம் வந்துச்சு. அதன் விளைவா என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு போக்குவரத்து துறையில் சேர்ந்தவர்கள் மீது இப்ப வழக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஒட்டுமொத்த போக்குவரத்து துறைக்கும் காவல்துறை மேல கோபம் வந்திருக்கு. இதனுடைய வீரியம் எங்க போய் முடியும்னா, இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய மோதலை உண்டாக்கும். அந்த மோதலால் யார் பாதிக்கப்படுறோம்னா, மக்கள் தான் பாதிப்பாங்க.
தமிழ்நாட்டுல இதை விட மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். நன்றி ஜாகரலி சார். சாபக்கேடான ஆட்சி நடக்கும். நன்றி ஜாகரலி சார்.